welcome to Mrs. Lata Rajinikanth's grand music and dance extravaganza. Mudan Murayaga, Pradama Virindanaraha Vandirukkum, superstar, Tamil Thirai Ulagin Mannan, Nallavanukku Nallavan, Nyayathirkkum Dharmathirkkum, Mudalidam Kodukkum Dharmadurai, Inda Adisaya Piravi, Thirai Ulagil Adi Vaithathu Mudal, Raja Adi Raja Vaga Thigazhndhu, Oru Nalla Manidhan Endra Peyarum Petrullar. பணக்காரன் வேலைக்காரன் என வித்தியாசம் பாராமல் அனைவருடன் பாசமுடன் பழகும் பண்புடையவர் இந்த தங்க மகன். இங்குள்ள உங்கள் அனைவரின் அன்புக்கு நான் அடிமை என இன்று இங்கு இந்த மேடையில் உங்கள் முன் தோன்றி உங்களை நேரில் சந்திக்க வருகிறார். அன்புள்ள தமிழ் பெருங்குடி மக்களே, எனது அருமை நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே, திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களே, மற்றும் இங்கு நிகழ்ச்சிக்கு திரளாக ஆதரவு தந்து இங்கு வந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் டாக்டர் எஸ்பி ரமணன், திருமதி ரமணன், மற்றும் இங்கு குழுமி இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்தியன் மூவினிஸின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல வேலைகளுக்கு இடையே மிகவும் பிஸியாக இருக்கின்ற இந்த நேரத்திலே இப்போது தீபாவளி ரிலீஸாக பாண்டியன் ஷூட்டிங்கிற்கு கலந்து கொண்டு மிக மிக பிஸியாக இருந்தாலும் கூட சிங்கப்பூர் மக்களை எப்படியும் சந்திக்க வேண்டும், அவர்கள் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டு சிங்கப்பூர் மக்களை பெருமைப்படுத்தியதற்காக உங்களின் சார்பாக அவருக்கு மிக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போன்று 1.5 மாதமாக இரவு பகல் பார்க்காது பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய வேண்டும், உலகத்திலேயே இதுதான் முதன்முறையாக திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது, அரங்கேற்றம் கண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே உங்கள் உள்ளத்தை கவர்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கலந்து கொண்டது இங்கு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மிக மிக சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அதற்காக திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பலத்த கரவொலி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது உங்களின் சார்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய போகின்றோம். அடுத்து எனது துணைவியார் திருமதி நாதன் அவர்களை திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு மாலை அணிவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். A big hand, ladies and gentlemen. And now I would like to call upon Mrs. Lata Rajinikanth to say a few words. Mrs. Lata Rajinikanth. எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி முதல் முறையாக நாங்கள் ஸ்டேஜில் பண்ணும்போது இங்கெல்லாம் வந்திருந்த ஊக்குவிச்சதுக்கு மிக்க நன்றி. முதல் தடவையாக பண்ணுறதுனால எங்களுக்கு இங்கே ஸ்டேடியம் புதுசு, எல்லாமே புதுசாக இருந்ததுனால ஒரு ஒரு ஐட்டம்க்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தாமதமானதுக்கு எங்கள் மன்னிப்பு.
I would like to thank everybody, all the people who work for the show. I would like to thank Mr. Nathan, who called us here and made us perform the show here. I would like to thank Mr. and Mrs. Ramanan, Mr. Shiva, Mrs. Lakshmi Ravichandar, all the artists, all my dancers. There are 14 dancers and 14 musicians. I would like to thank every one of them. And I would like to thank all the technicians who worked for this. And I would like to extend a special thanks to Mr. Kevin Nair, who organized the sound and light so efficiently for us. நாங்கள் அவரோட நேற்று தான் ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் பார்த்து எங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் சொன்னோம். ஹீ டுக் லாட் ஆஃப் ஸ்ட்ரெயின் அண்ட் டிட் எவ்ரி திங் வெரி ஃபாஸ்ட். ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் அசோசியேட்டட் வித் த ஷோ அண்ட் ஐ தேங்க் த பீப்புள் ஆஃப் சிங்கப்பூர் ஹவ் கம் ஹியர் அண்ட் சியர்ட் அஸ் ஸோ மச். ஐ தேங்க் யூ ஆல் வெரி மச். தேங்க் யூ வெரி மச். அமைதி அருங்க யாருன்னு கேட்டுங்க. முதல்ல சிண்டாவின் பிரதிநிதி திரு ஈஸ்வரன் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். திரு ஈஸ்வரன், now ladies and gentlemen, Mr. Rajinikanth presenting $10,000 check to Sinda. A big hand ladies and gentlemen to Mr. Rajinikanth. Now ladies and gentlemen, I have the privilege to call upon Mr. Rajinikanth. Superstar Rajinikanth avargal ippodu ungal mun pesuvar. Superstar Rajinikanth. சிங்கப்பூரில் வாழும் தமிழக மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். நாதன் அவர்களே, ரமணன் சார் அவர்களே, லதா அவர்களே, மிஸ்ஸஸ் நாதன் அவர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்ன நான் இதே வந்து முதல் ஷோ அவங்க செய்கிறது, இதை வந்து என்னாலையும் பார்க்க முடியல. பிகாஸ் எனக்கு வந்து மெட்ராஸில் இருக்கும்போது டைமே கிடைக்கல எனக்கு. இல்லை இது முதல் தடவை பண்ணியிருக்காங்க. போக போக டெஃபினெட்லி அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. நல்லா ரொம்ப டைமிங் இதெல்லாம். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் சொல்லும்போது, லைவ் ப்ரோக்ராம் சொல்லும்போது சென்டரில் வந்து டைமே விடக்கூடாது. டக்கு டக்கு டக்குன்னு ப்ரோக்ராம் வந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இங்கே ஸ்டேஜில் வந்து சில காரணங்களால் சில ஒரு இதால் வந்து அந்த டைம் வந்து இதானதால் கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ என்ன வந்து ஒரு 40 நிமிஷம் ரஜினிகாந்த் பேசுகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக பேச தெரியாது. நம்ம இந்தியாவில் எப்படின்னு சொன்னால், நல்லா பேச தெரிஞ்சால் மட்டும் போதும், நல்லா பேச தெரிஞ்சால் மட்டும் போதும் அவனை அரசியல்வாதி ஆக்கிடுவாங்க. அவனை செயல்படுறதோ இவ்வளோ ஒன்றுமே வேலை பண்ணுறதோ ஒன்றுமே வேண்டாம். அவனுக்கு திறமை வேண்டாம், ஒரு அர்ஹதை வேண்டாம், எதுவுமே வேண்டாம், ஒரு பேக்ரவுண்ட் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். நல்லா பேசினா போதும் அவன் அரசியல்வாதி. அதனால தான் நான் பேச கற்றுக்கல. சரி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு விழாவிலையும் போயிட்டு எனக்கு பேச வராது, பேச வராது, நல்லா இருக்காது, கொஞ்சம் பேச கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேச கற்றுக்கிட்டேங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத்தோடு நான் பேசுகிறதே நிறுத்திட்டேன். இருந்தாலும் எனக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும், பிகாஸ் நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க. பத்திரிகையில் வந்து எந்த விஷயம் எது சரி எது தப்பு அப்படிங்கிறது சரியாக உங்களுக்கும் தெரியாது. நேரடியாக பார்த்ததும் கிடையாது. பார்த்து நான் பேசுறது கேட்கணும்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்கீங்க. அதனால் நான் பேசி தான் ஆகணும், நான் பேசுவேன். அந்த ரொம்ப டைம் ஆகிட்டுங்கன்னு தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து அந்த ரேடியோ ப்ரோக்ராமில் கேட்கும்போது ரொம்ப, நான் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ரெண்டரை நாள் எனக்கு தூக்கமே கிடையாது. பாண்டியன் தீபாவளி படத்துக்கு வரணும், தீபாவளி அந்த படம் வரப்போகுது. சரி, அந்த படத்தை ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் ஃப்ளைட்டில் உக்காந்து தான் ஞாபகம் வந்து சிங்கப்பூரில் இறங்குறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து இறங்கின உடனே பார்க்குறேன், நான் பாம்பேக்கு போயிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய கூட்டம். அப்படி தான் எனக்கு தெரிஞ்சது சிங்கப்பூருக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போது வந்து ரேடியோவில் வந்து ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க. அது வந்து ஒரு தமாஷா. நான் வந்து நான் என்ன கதா காலக்ஷேபமாக பண்ண போகிறேன்னு சொன்னேன். அது வந்து நான் ஒரு தமாஷா சொன்னது, அது யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது. நான் வந்து என்னை பற்றி, நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருக்கீங்க, ஆனால் என்னை பற்றி நானே உங்கள் முத இவங்க எதிரில்
நேரடியாக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு சாதாரண ஆளுங்க. பஸ் கண்டக்டருக்கு முன்னால் நான் ஒரு ஆஃபீஸ் பாய், ஒரு கூலிமேன், ஒரு கார்பெண்டர், அதுக்கப்புறம்தான் நான் பஸ் கண்டக்டர். இப்போது நடிகன், நாளைக்கு என்னமோ எனக்கு தெரியாது. ஏன் இந்த கூலி வேலை, இந்த ஆஃபீஸ் பாய், இந்த கார்பெண்டர் வேலை, கண்டக்டர் வேலை, இதெல்லாம் ஏன் செஞ்சேன், இதுக்கு அது என்ன செய்ய வச்சது அப்படிங்கிறதுக்கு எனக்கு சரியாக தெரியாது. பட் ஒன்று மட்டும் தெரியும், நான் ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், ரொம்ப ஏழையாக இருந்தவன். ஒருமை என்ன என்னங்கிறது கேட்டில்லை, கண்டில்லை, அனுபவித்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தவன். அப்போது எனக்கு வந்து ஒரு வெறி, நான் எப்படியாவது பணக்காரன் ஆகணும்னு சொல்லி, பணம் சம்பாதிக்கணும், இந்த பணம் தானே இதுக்கெல்லாம் காரணம், நான் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன் சொன்னால் நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன, நல்ல ஒரு ஸ்கூலில் வந்து சேர்த்துட்டாங்க, எல்லாம் நல்லா படித்த பிள்ளைங்க, நல்ல பணக்கார பிள்ளைங்க, அவங்க யூனிஃபார்ம் நல்லா போட்டுக்கிறாங்க, யூனிஃபார்ம் போட்டது பணம் இருக்காது, அது பசங்களை கேலி பண்ணுவாங்க, அதில் பார்த்து என் மனசுக்குள்ளே வந்து அப்படியே குத்து பணக்காராகணும் சொல்லி. பட் எந்த ரூட்டில் போகணும், எப்படி போகணும் சொல்லி அது எனக்கு தெரியாது. நான் நடிகன் ஆகணும்னு சொல்லி அவன் நினச்சதே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து பிறந்ததுலேருந்தே எனக்கு அந்த நடிப்பு திறமை அது இருக்குன்னு சொன்னாங்க, சத்தியமாக கிடையாதுங்க, அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஸோ அப்படியே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியாது, போன ஜென்ம பலனோ என்னமோ, எனக்கு பயங்கிறது கிடையாது, எதுலேயும் யாருக்கும் எப்போவுமே அந்த பயங்கிறதே எனக்கு கிடையாதுங்க. ஸோ நான் ஒரு வாட்டி மட்டும்தான் வயசு அந்த வாழ்க்கையில் நான் பயந்தேன். ஸோ பயந்துட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஸோ நான் முடிவு பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது நான் இருந்த இடத்துல ஒரு மலை இருக்குது, அங்கே வந்து சாமியார் ஃபோட்டோ வந்து வரைஞ்சிருக்காங்க, அந்த ஃபோட்டோவில் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க, நான் அங்கே போய் நின்றுக்கிட்டேன், பார்த்தேன். அந்த சாமியார் யாருன்னு கூட தெரியாது எனக்கு. அது என்னமோ அதை பார்த்த உடனே எனக்கு மனசுலேயே ஒரு சேஞ்ச் ஆச்சு. நான் வந்து சரி வேண்டாம், இப்போ வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீட்டில் போய் தூங்கிட்டேன். தூங்கும்போது எனக்கு ஒரு கனவு வந்தது, ஒரு சாமியார் வெள்ளை தாடி போட்டிருக்காரு, காவி துணி. இதை வந்து யாருக்குமே நான் சொன்னதில்லை, நான் இங்கே தான் சொல்கிறேன், எங்கேயும் சொன்னதில்லை. அது வந்து அவரை வந்து பெரிய ஒரு பிரவாகம் மாதிரி ஒரு நதி போயிட்டுருக்கு, அந்த பக்கம் அந்த சாமி இருக்காங்க, அந்த சாமி வந்து என்னை கூப்பிடுறாங்க. அப்படியே நான் வந்து நீந்தாமலே அப்படியே ஓடி அவர் பக்கத்தில் போகிறேன், அவர் என்ன அப்படியே பார்த்தாரு, பார்த்து என் பின்னாலே வாங்க சொல்லி முன்னாலே போகிறாங்க, பின்னாலே நான் போகிறேன். முழிச்சிட்டேன். முழித்த பிறகு எனக்கு தெரிஞ்சது அந்த அன்றைக்கி நான் நேற்று இன்றைக்கி நான் பார்த்த அந்த சுவாமி தான் இவர்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கேட்டேன், யார் இதுன்னு சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமின்னு சொன்னாங்க. இவங்க மட்டும் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி மட்டும் அதில் அங்கே போயிட்டு நான் இப்படி இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியாது, நான் வந்து பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்டே வேண்டி எவ்வரி தஸ்ட்டு நான் விரதமாக இருக்கிறேன்னு போனேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் கண்டக்டர் ஆகிட்டு நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து பாலச்சந்திர சார் என்னை தேர்ந்தெடுத்து நான் நடிகன் ஆகி பெரிய ஸ்டார் ஆகிட்டு 78 எனக்கு அந்த மந்த்ராலயத்துக்கு ஒரு இந்த ராகவேந்திர சுவாமிகள் மந்த்ராலயத்தில் இருக்காங்க, மடம் இருக்குது. அவர் வந்து சமாதி ஆகிட்டு ஒரு 300 இயர்ஸ் ஆச்சு. அங்கே நான் போகலான்னு சொல்லிட்டு ஆட்சி பெரிய பணக்கார ஸ்டார் ஆன பிறகு நான் அங்கே போனேன். அங்கே போயிட்டு அந்த நதி இருக்கும், அதை பார்த்த உடனே அந்த என் கனவில் எந்த நதி வந்ததோ, என் கனவில் வந்து எந்த இடமோ அதே இடம் அங்கே இருந்து தான் இது வரைக்கும் முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அது பார்த்த உடனே என்னுடைய உடம்பை சிரித்து போச்சு. நான் கனவுல பார்த்த அதே நதி, அதே முறம், அதே இது. அதான் அந்த ராகவேந்திர சுவாமி புண்ணியத்தால் நான் நீங்கள் ஒரு பெரிய நடிகன் சொல்லி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இது தமிழக மக்களின் அன்பு, அந்த கடவுளின் ஒரு ஆசீர்வாதம் தான். நான் வந்து இப்போது அந்த கண்டக்டர் இங்கே சூட்டெல்லாம் போட்டுக்கும் முன்னால் நிற்கிறேன்னு சொன்னால் அது என்னுடைய இஷ்டம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம். இன்னொன்று நான் வந்து உங்களுக்கு முக்கியமாக சொல்லி தான் ஆகணும், அதாவது நம்ம அரசியல் பற்றி. என்னை வந்து ரொம்ப எடுத்துகிட்ருக்காங்க, அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு சின்ன இது இருக்குது. ஒரு வாட்டி நம்ம அமெரிக்கன் பிரசிடெண்ட், ரஷ்யன் பிரசிடெண்ட் அண்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பிரம்மாவை பார்க்க போனாங்களா. பிரம்மாவை பார்க்க போயிட்டு அந்த பிரம்மா கிட்டே சொன்னாங்களா, அமெரிக்கன் நம்ம நாடு எப்போ நம்ம நாடு வந்து எப்போ உருப்படும். அவங்க சொன்னாங்களா, வந்து இன்னொரு 50-60 ஆண்டுகளே உங்கள் நாடு உருப்பட பண்ணி போவோம்னு சொன்னாங்களா. ஸோ ரஷ்யா பிரைம் மினிஸ்டர் போய் கேட்டாங்க, நம்ம நாடு எப்போ உருப்படும் சொல்லி.
நீ செத்த பிறகு தான் உங்கள் நாடு உருப்படும்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் இந்தியா பிரைம் மினிஸ்டர் போனாங்களா, நம்ம நாடு எங்கள் அப்போ எப்போ உருப்படும்னு சொல்லி பிரம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்களா. பிரம்மா அழ ஆரம்பித்த உடனே அவருக்கு ஏங்க அழுறீங்க, என்னப்பா நான் செத்த பிறகு தான் உங்கள் நாடு உருப்படும், பிரம்மாவுக்கு வந்து சாவு கிடையாதுங்க, அப்போ நம்ம நாடு வந்து உருப்படாதுங்க, இதை வந்து அரசியல்வாதிகள் செய்கிற இந்த இதனாலங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் கன்னடக்காரங்க இருக்காங்க, தமிழங்க இருக்காங்க, குஜராத்திங்க இருக்காங்க, மராட்டிங்க இருக்காங்க, பஞ்சாபிங்க இருக்காங்க, தெலுங்காரங்க இருக்காங்க, மலையாளிங்க இருக்காங்க, ஆனால் இந்தியன் இல்லைங்க, இந்தியன் அங்கே இல்லைங்க. இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு இந்தியன் சொல்ல மாட்டாங்க, இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு இந்தியாவோட அருமை தெரியாது. அவன் வெளிநாட்டுக்கு இப்படி வந்த பிறகு தான் அவன் சொல்லுவான் நான் இந்தியன் அப்படின்னு சொல்லி. இந்தியாவோட மண் அந்த மாதிரிங்க, அது தர்ம பூமி. அது எத்தனை அரசியல்வாதிங்க வந்து எத்தனை டிஸ்டிங் பண்ணால் கூட சரி, அந்த நாட்டில் இருக்கிற ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, அது எங்கேயும் எங்கே போனாலும் யாருக்கும் கிடைக்காதுங்க. அது ஒரு புண்ணிய பூமி. அதை வந்து இப்படி வந்து கெடுக்கிறாங்களே நினைக்கும் போது தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு ரொம்ப சங்கடப்படுறது. அது அது வந்து ஒரு ஒரு காலம் வரும், அது என்னமோ தெரியாது. ஒவ்வொருத்தரும் வரும்போது கூட இல்லை, சஞ்சய் காந்தி ரொம்ப வந்து ஹோப் இருந்தது, ரொம்ப வச்சுருந்தோம், அவர் வந்து செத்து போயிட்டாங்க. ராஜீவ்காந்தி 5 வருஷம் வந்து இது பண்ணி இனிமேல் கரெக்டாக பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அவரே வந்து சாவடிச்சிட்டாங்க. ஸோ நல்லவங்களை வந்து வாழவே விட மாட்டேங்கிறாங்க. அது நம்ம பட் ஒரு நாள் அந்த புண்ணிய பூமி யாரால் இது பண்ண முடியாது. 3வது நான் வந்து சொல்லிதான் ஆகணும், நம்ம லீக் வான் யூ அந்த மாதிரி ஒரு தலைவன் அந்த இந்திய நாட்டுக்கு வந்து எப்போ வந்து வருவானோ, லீக் வான் யூ மாதிரி ஒரு தலைவன் அங்கே வந்து ஒரு புரட்சியை உண்டாக்குனாதான் அந்த நாடு இந்த அரசியல்வாதி கிட்டிலிருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லி நான் தைரியமாக சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியஸ் மேனை சொல்கிறாங்க, இன்னும் ஐ ஆம் நாட் ரிலீஜியஸ் மேன், ஐ ஆம் ஸ்பிரிச்சுவல் மேன். நான் மதவாதி இல்லைங்க, நான் ஆன்மீகவாதி. என்னுடைய கடவுளுக்கு வந்து என்னுடைய அப்பா அம்மா இந்த மாதிரி அவருடைய மகன் நான், அது வந்து ரிலேஷன். நீ யார்? நான் வந்து இந்த மாதிரி என் பிள்ளைங்க, இந்த மாதிரி என் பொண்டாட்டி, என்னுடைய புருஷன் பொண்டாட்டி, நீ யார் அப்படி போட்டால் நாம் யாருங்கிறது தெரியுதோ அப்போ தான் நிம்மதி தெரியும். நான் வந்து பணம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், பணம் சம்பாதிச்சேன், இப்போ எனக்கு நிம்மதி இல்லைங்க. இல்லை, உண்மையான சொத்து உண்மையான சுகம்னு சொன்னால் வியாதி இல்லாத உடம்பு, வேதனை இல்லாத மனசு தான் உண்மையான சொத்துங்க. உண்மையான சொத்து அதுதான், நிம்மதி அதுதான். When ambition ends, then only peace begins. ஆசைகள் எப்போ உங்களுக்கு குறையுதோ அப்போ தான் நிம்மதி தானாக மேலே வரும் சொல்லி உங்கள் நேரம் நிறைய எடுத்துக்கிட்டேன், அதுக்காக என்னை மன்னிச்சு. எல்லாரும் நல்ல வாழ்க வளருக, அந்த ஆண்டவனை வேண்டி நான் பேச்சை முடிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி.